எப்படி அல்வாவுக்கு வந்து மிக்சர் வந்து பெஸ்ட்டு பேராக இருக்குதோ அதே மாதிரி உளுந்து சாதனம் ஒன்று இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் புளி குழம்பு. ஃபஸ்ட்டு இந்த உளுந்து சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கப்பு ரைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து 1 கப்பு உளுந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துருக்கக்கூடிய ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூயமல்லி ரைஸ் எடுத்துருக்குறோம். அண்ட் எப்போதும் போல் 1 கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்குறோம். இதை நல்லா தண்ணியில் அலசி எப்போதும் போல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரில் போட போகிறோம். இதுக்கு தண்ணி எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அளவு வந்து ரைஸும் உளுந்தும் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு 1:3 வந்து போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை. உளுந்து சாதங்கிறது நம்ம குழையாக வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். எப்போதும் வைக்கிற விசிலை விட 1-2 விசில் வந்து அதிகமாக வச்சு இறக்கிடுங்க. அப்போ தான் சாதம் வந்து குழஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்ததாக இதுக்கு இடையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த உளுந்து சாதத்தில் நம்மளுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கக்கூடியதே என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பால் தான். ஸோ குக்கரில் விசில் ப்ரெஷர் எல்லாமே வந்து இறங்கி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலை குடிச்சிரும். அண்ட் சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது கூட அந்த வெண்டைக்காய் குழம்பை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து சாதம் வெண்டைக்காய் புளி குழம்பு மேக்ஸ் த பெஸ்ட் பேர். உளுந்து சாதத்துக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்புக்கும் மத்தியில் பிரியாணியோ எதுவோ எல்லாமே தோற்று போவோம். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரொம்ப நேரமாக வச்சுருக்காதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா உளுந்து வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால சாதம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கட்டி ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே இந்த குழம்பையும் இந்த சாதத்தையும் வச்சு சாப்பிட்ருங்க, செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் வச்சு செஞ்சு பாருங்கள். அண்ட் அதோட டேஸ்ட்டு எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த உளுந்து சாதத்தையும் வெண்டைக்காய் புளி குழம்பையும் ஊற்றி ஒரு புடி இன்றைக்கி